ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் ஃபார்ம். ஸோ நம்ம தமிழன் ஃபார்முடைய டாக் கெனலையும் பவுல்ட்ரி ஃபார்மையும் நம்மளுடைய புது ப்ராப்பர்ட்டியான ஒரு 55 செண்ட் லேண்ட்லேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு ஃபார்ம் செட்டப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதற்கான PART-1 விலாக் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம எந்த ஒரு லேண்ட்லேயுமே ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பாக வந்து வாட்டர் சோர்ஸுக்கு போர் ரெடி பண்ணணும். ஸோ நமக்கு வாட்டர் சோர்ஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதுனால ஃபென்சிங் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஃபென்சிங் பார்த்திங்கன்னா நிறைய பேசிக் டிப்ஸ்லேருந்து வந்து PART-1 விலாக் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ இப்போ இந்த PART-2 விலாகில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு ஃபென்சிங் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் புதுசாக அந்த ஃபார்மிங் செக்டருக்குள்ளே வரீங்க, ஒரு படித்த யங்ஸ்டராக இருக்கீங்க, இந்த தோட்டம் காடு இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் தலையெடுத்து வந்து அதில் கை வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபென்சிங் பண்ணும்போது நிறைய சர்க்கிள்கள் வந்து ஏற்படும். எனக்குமே வந்து நிறைய சர்க்கிள்கள் ஏற்பட்டுச்சு. அது என்னென்ன சர்க்கிள்கள் வரும், அதை எப்படி எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு அது ஐடியாஸ் தோணாது, பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஸோ இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கலாமோ, இதை இந்த இடத்துக்கு செலவை கம்மி பண்ணியிருக்கலாமோ, இந்த செலவை இதில் போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஃபென்சிங் பண்ணி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபென்சிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபென்சிங் ஓவரால் ஃபென்சிங் நம்ம பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 160,000 ரூபாய் செலவானுச்சு. பச்சை வலையோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 170,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லேபர் சோர்ஸோட வந்துருச்சுங்க. மொத்தமாக வந்து 850 அடி வந்துச்சு, சுற்றளவு வந்து 850 அடி வந்துச்சு. சென்டரில் வந்து ஒரு 60 அடிக்கு டாக்கெல்லுக்கான ஒரு பார்ட்டிஷனும் வந்து நம்ம தடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இது வந்து 60-80 அப்படின்ற மாதிரி என்னுடைய வயலினுடைய 350 அடி நீளத்தில் கடைசி தளவில் ஒரு 60 அடி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இந்த 60 அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் வந்து நடுவில் தடுத்துக்கிட்டேன். இதில் 60-80 இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து நான் டாக் கெனலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்குள்ள தான் டாக்கான பிளேயிங் ஏரியா, மரம் நடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நான் செட் பண்ண போகிறேங்க. ஸோ டாக் கெனல் பற்றி இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ இப்போ ஃபென்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 7 அடி கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி 2 அடி வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இறக்கி இந்த மாதிரி நீட்டாக காங்கிரீட் போட்டு 1.5 ஜல்லி போட்டு நீட்டாக காங்கிரீட் போட்டிருக்கோம். ஸோ காங்கிரீட் போட்டு 5 அடி வந்து பார்த்திங்கன்னா மேலே தெரிகிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம நெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வலை கட்டி அதுக்கு மேலே 3 லைன் வந்து பார்த்திங்கன்னா முள் வேலியை ஓட்டி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பச்சை வலையும் வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கோசரம் கட்டியிருக்கோம். ஏன்னா கோழிலாம் இருக்கும்போது சிக்ஸ்லாம் வெளியே போகக்கூடாது அப்படிங்கவும். ஸோ டைமண்ட் வலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3x3 அப்படின்ற மாதிரி ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்கோம். ஸோ டைமண்ட் வலையில் இதை விட பெரு சின்னதாக இருக்கும், இது வந்து 3x3, இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 2x2, அதை விட டைமண்ட் கட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இதை விட பெருசாக இருக்கும், 4x4னா இந்த ஹோல்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், 5x5னா அதை விடையுமே பெருசாக இருக்கும். ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து பச்சை வலை கட்டுறோம் அப்படின்றதுனால 3x3 போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிவு எடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம பச்சை வலை கட்டணும்னா 2x2 போட்டுங்க, அப்போ தான் கோழி கொஞ்சம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபார்மை விட்டு வெளியே போகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து பச்சை வலை கட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வந்து 3x3 போதும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துனேன். அதே மாதிரி நம்ம டைமண்ட் கம்பியும் வந்து நல்ல மொத்தமான கம்பி, டாட்டாலேயே 10 kg அப்படின்ட்டு சொல்லுவாங்க, 12 kg வந்து மெலிசாக இருக்கும். ஸோ 10 kg கம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் இதுக்கு டாட்டாலாக வாங்கியிருக்கேன், துரு பிடிக்காது. அதே மாதிரி முள் வேலியும் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் ஓட்டுவாங்க, மேலே சென்டரில் பாட்டமில் அப்படின்ற மாதிரி இந்த முள் கம்பி வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் ஓட்டுவாங்க. ஸோ இந்த 3 லைனுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம டாட்டாவில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கம்பியில் தான் போடுவாங்க, அதான் துரு பிடிக்காது சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் வந்து டாட்டா கம்பியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முள் வலை கட்டுறதுல மேலேயும் கீழேயும் கட்டுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் சென்டரில் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை வலை கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஸோ நீங்கள் க்ரீன் மேட் கட்டலை, இந்த முள் வேலி கட்டுறதுக்கான என்ன ரீசனுக்காக கட்டுறாங்க அப்படின்னா ஒரு டெம்பர் கிடைக்கும் அப்படின்றதுக்கோசரம் தான். ஸோ முள் வேலி தான் டைமண்ட் வேலையோட கட்டி இந்த டைமண்ட் வேலையை முள் வேலையை சேர்த்து இந்த தூணோட கட்டிடுவாங்க, நல்ல வலை வந்து நல்ல டெம்பராக இருக்கும் அப்படின்றதுனால தான். பட் சென்ட்ரலில் முள் வேலி கட்டுறதுனால இந்த பச்சை வலை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறத உங்களால் இந்த வீடியோ பார்க்க முடியுங்க. எஸ், அந்த காத்து அடிக்கும்போது பச்சை வலை முன்னே பண்ண ஆடிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து போயிட்டு அந்த முள்ளுவேலியில் படும்போது இப்போ நம்ம இந்த வலை கட்டி ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பாருங்கள் சென்டரில் அந்த முள்ளுவேலி இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு கோடு மாதிரியே விழுந்துருச்சு. இது காலடைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் வரக்கூடிய வலை வந்து சென்டர் அந்த முள்ளுவேலி வந்து கிழிக்கிறதுனால ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லைஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மேலேயும் கீழே மட்டும் கட்டிட்டு சென்டரில் கட்டாமல் இருந்தீங்கன்னா நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை வலை 3 வருஷம் சாலிடாக வருங்க. ஏன்னா இது 90% திக்னஸ் உடைய பச்சை வலை, அதனால் 3 வருஷம் சாலிடாக வரும். பட் சென்டரில் வந்து நான் முள்ளு வலை ஓட்டினது நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்றது எனக்கு ஓட்டி முடித்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது. ஸோ இது வந்து என்னுடைய கிணலுக்கான ஒரு கேட்டினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 8 அடி அப்படின்ற மாதிரி நான் விட்டுருக்கேன். ஸோ 8 அடி கேட் வந்து இங்கே உள்ள கிணலுக்கு வர்றதுக்கு, ஏன்னா ஒரு ஆட்டோவோ ஒரு டிராக்டரோ ஒரு காரோ வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 அடி விட்டுட்டேன். நான் சுற்றி வர்றதுக்கு மட்டும்தான் முள் வேலி கட்டியிருக்கேன், என்னுடைய காட்டை சுற்றி வெளியே சர்ஃபேஸில் தான் முள் வேலி கட்டியிருக்கேன், ஏன்னா அது பெரிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும். உள்ளே சும்மா 60 அடிக்கு நான் தடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள் வேலி கட்டலை, காங்கிரீட் போட்டு கல் மட்டும் ஊனி டைமண்ட் வலை கட்டி பச்சை வலை மட்டும் கட்டிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களால் நோட் பண்ண முடியும், இதில் வந்து நான் முள் வேலி ஓட்டாததுனால அந்த முள் வலை வந்து பச்சை வலை வந்து லைஃப் வந்து நல்லாவே வரும். பச்சை வலை வந்து அப்படியே டெம்பரா நல்லா சாலிடாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே முள் வேலி இல்லாமல்.
உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். ஸோ முள்ளுவேலி டெம்பருக்கு டைமண்ட் வலையனுடைய டெம்பருக்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்க, முள்ளுவேலி போட்டுட்டு பச்சை வலை கட்டினா முள்ளுவேலிக்கு பச்சை வலை கிளியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எப்படி நான் வந்து எனக்கு வந்து டெம்பராகவும் இருக்கணும், நான் வந்து பச்சை வலையும் கட்டணும் என்னுடைய ஃபார்முக்கு என்னுடைய ஃபென்சிங்க்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஐடியா வரும். ஸோ அதுக்கும் என்கிட்ட டிப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு ஒரு கல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். அதே மாதிரியே இந்த கார்னருக்கு வந்து 2 சாத்துக்கல், 10 கல்லுக்கு ஒரு 2 சாத்துக்கல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லென்த்துக்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 8 அடிக்கு ஒரு கல் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கல்லினுடைய செலவு ஒரு 10,000 அதிகமாகிட்டாலும், இப்போ நான் முள்ளுவேலி 12,000 வாங்கியிருக்கேன், அந்த 12,000 செலவை நான் கல்லில் போட்டிருந்தேன் அப்படின்னா அதே காஸ்ட் தான் எனக்கு வந்திருக்கும். ஸோ 8 அடிக்கு ஒரு கல் அப்படின்ற போது நல்ல டெம்பராக டைமண்ட் வலையை இழுத்து கட்டிட்டு அதுக்கு மேலே பச்சை வலையை கட்டிட்டீங்க அப்படின்ற போது அதுவே போதும். போதுமான டெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு கல் போட்டிங்க அப்படின்னாலே கிடச்சிக்கும். அதே மாதிரி சாத்துக்கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ 10 கல்லுக்கு 2 சாத்துக்கல் போட்டிருக்கேன், நீங்கள் 8 கல்லுக்கு 2 சாத்துக்கல் போட்டுட்டீங்க அப்படின்ற போது உங்களுக்கு முள்ளு வேலையே தேவையில்லைங்க. நான் சொல்கிற மாதிரி 8 கல்லுக்கு 2 சாத்துக்கல் போட்டுங்க, அதே மாதிரி 1 கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்குமான இடைவேளை 8 அடி மட்டும் விட்டுங்க. அப்படி விட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்ற போது நீங்கள் முள்ளு வேலைக்கு செலவு பண்ணுற 3 வரி முள்ளுவேலி ஓட்டுறதுக்கு ஒரு 12,000-15,000 ஆகுதுன்னா அந்த காஸ்ட் வந்து நீங்கள் கல்லில் போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு டைமண்ட் வலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பராக நின்றுக்கும், அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்ற போது லைஃப் வந்து தாராளமாக வருங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முள்ளுவேலி கட்டணுங்கிறது வந்து அவசியமே கிடையாது. நீங்கள் 8 அடிக்கு ஒரு கல் போட்டிங்க அப்படின்ற போது முள்ளுவேலி தேவையே கிடையாதுங்க. 8 அடிக்கு ஒரு கல் போட்டு டைமண்ட் வலையை நல்லா மொத்தமான டைமண்ட் வலை 10 kg டைமண்ட் வலையை வாங்கி நீங்கள் கட்டிட்டு அதுக்கு மேலே பச்சை வலையை ஓட்டு விட்டீங்க அப்படின்ற போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ சாத்துக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கல்லுக்கு ஒரு கல் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் டைமண்ட் முள்ளுவேலி கட்டலை அப்படின்னா 8 கல்லுக்கு ஒரு கல், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நான் ஸ்ட்ராங்காக பண்ணுறேன்னா 5 கல்லுக்கு 2 சாத்துக்கல்லாம் போடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி கல்லினுடைய கன்வீனியன்ட் இருக்கோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ஸோ எனக்கு பச்சை வலையும் வேணும் டெம்பராகவும் வேணும் அப்படின்னா இதுதாங்க ஆப்ஷன். கல்லை வந்து கொஞ்சம் நெருக்கமாக நட்டுக்கிட்டு இது ஒரு கல்லினுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வருதுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ 12,000 ரூபாய்க்கு சுற்றி 850 அடிக்கு முள்ளுவேலி வாங்கி நான் ஓட்டினதுக்கும் 8 அடிக்கு நான் ஒரு கல் போட்டு ஓட்டியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 12,000 எக்ஸ்ட்ரா அந்த பச்சை வலை வாங்கினது 1 வருஷத்துலேயே வேஸ்ட்டாக போகாது, எனக்கு ஒரு 3 வருஷம் சாலிடாக வந்திருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்து இந்த பச்சை வலை கிழிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சென்டரில் கட்டியிருக்க முள்ளுவேலியை மட்டும் அவுத்துட்டு தான் அடுத்த டைம் வந்து நான் பச்சை வலை கட்டுவேன், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கிட்டு இந்த தப்பை மட்டும் பண்ணாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே மட்டும் முள்ளுவேலி ஓட்டுறதுனா ஓட்டிங்க, இல்லை 8 அடிக்கு ஒரு கல் போட்டு பச்சை வலை வந்து கட்டிங்க நீட்டாக, அது வந்து இது மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா மேல்மட்டம் பார்க்குறதுங்க. ஸோ நம்ம காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மட்டம் பார்க்கல. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கல் நட்டுட்டாங்க காங்கிரீட் போட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே நோட் பண்ணோம் ஏங்க மேல்மட்டம் வந்து சரியா இல்லை அப்படின்ட்டு. முதல் கல் நட்டோடனே கயிறு நட்டு மேல்மட்டத்தில் ஒரு கயிறு கட்டி, நடுவில் ஒரு கல் நட்டு கயிறு கட்டி, லாஸ்ட்டில் ஒரு கல் நட்டு கயிறு கட்டி, அந்த மட்டத்துக்கு தகுந்த மாதிரி நடுவில் ஃபுல்லாக நேர் பிடிச்சி ஊனுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கல்லும் நேர் வரிசையில் இருக்கணும், மேல்மட்டமும் நேராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 கல் லைனாக ஊனிட்டாங்க 350 அடி லென்த்துக்கு 35 கல், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணுறோம் இந்த மாதிரி மேல்மட்டம் சரியா இல்லைன்னு. என்ன பண்ணுறது காங்கிரீட் போட்டாச்சு அப்படின்றதுனால அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இது பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து வலை நடுறவங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து மேல்மட்டம் பார்த்து கரெக்டாக நடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஸோ நம்ம வந்து கான்ட்ராக்டாக விடலை, கான்ட்ராக்டாக விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கே சில விஷயங்கள் தெரியும். பட் ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக மெட்டீரியல் எடுத்து பண்ணுறதுக்கும் கான்ட்ராக்டாக விடுறதுக்கும் ஒரு 20,000-25,000 வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக மிச்சம் பண்ண முடியுங்க. ஸோ நான் அப்படி தான் நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இந்த வேலி கட்டித்தரதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்டில் பேசி வேலி இந்த மொத்தமாக எல்லா வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நான் லேபர் கான்ட்ராக்ட் பேசிட்டேன், எனக்கு ஒரு 20,000 வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் பண்ண முடிஞ்சது. ஸோ இதே சர்ஃபேஸுக்கு வந்து நான் மொத்தமாக கான்ட்ராக்டாக விட்டுருந்தேன், எல்லா மெட்டீரியல் நீங்களே எடுத்துகிட்டு வந்துருங்க எல்லாம் நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு விட்டுருந்தேன் ஒரு 20,000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் வந்து நானே மெட்டீரியல் இறக்கி இதெல்லாம் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16 அடி அப்படின்ற மாதிரி விட்டோம், 12 அடி அப்படின்ட்டு விட்டுருக்கோம், 6 அடி அப்படின்ற மாதிரி 2 கேட்டு உள்ள கிணலுக்கான டாக் கிணலுக்கான இன்னொரு கேட் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி 4 அடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா கார் டிராக்டர் ஒரு உழவுக்கு ரொட்டேட்டர் போடணும் நிறவணும் அப்படின்னா ஒரு டிராக்டர் போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பற்றின ஒரு வீடியோ. ஸோ நம்ம ஃபார்மில் ஃபென்சிங் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்து கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆன கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், வெயிட்லெஸாகவும் இருக்கணும் லைஃபும் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து ஃபார்முக்கு என்ன டிசைனில் நம்ம கேட் பண்ணியிருக்கோம், அந்த கேட்டுடைய பர்பஸ் எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு இப்போ நான் சொன்ன மாதிரி மொத்தமாக எனக்கு இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு 170,000 வந்து லேபரோட எனக்கு ஆனிச்சுங்க. ஃபென்சிங்க்கு மட்டுமே ஒரு 55 சென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 850 அடி சுற்றளவு அது பண்ணுறதுக்கு ஒரு 170,000 வேணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான செலவு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் கற்றுக்கிட்ட ஒரு லெசன், அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வேலை சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நன்றி.